எல்லாருக்கும் வணக்கம் குருநாதரோட வாக்கு இது என்ன சொல்கிறாருன்னா முக்காலத்தையே உணரக்கூடிய எங்களுக்கு வந்து எங்கள் எதிர நிற்கக்கூடிய மனுஷனுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அவன் இப்போது அவன் தற்போ தற்சமயம் அவன் மனசில் என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்கள் ஓடுது இது எல்லாத்தையுமே உறுதியாக எங்களால் சொல்ல முடியும் நாடி வாசிக்க ஒரு மனுஷன் எங்ககிட்ட தேடி வரும்போது அவன் மனசில் ஆயிரத்தெட்டு சந்தேகங்கள் இருக்கும் அதையெல்லாம் நினச்சி நாங்கள் ஒரு நாளும் கோவப்பட்டதில்லை அப்படின்னா சொல்கிறாரு ஏன்னா சித்தர்களோட நாமத்தை வச்சு அவங்க பேரில் மனுஷங்களை ஏமாத்துகிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது சித்தர்களோட நாமத்தை வச்சு வாக்க சொல்கிற எல்லாமே ஒரு மனுஷன் ஏற்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது ஒரு சராசரி மனுஷன் என்ன நினைப்பான் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன நமக்கு குறைகள் இருக்கோ அது எல்லாம் தீர்க்கும் விதமாக கு குருநாதர் ஒரு தீர்வு தர மாட்டாரா நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்த வந்து நிறைய அவர் வந்து அனுமதிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய ஏக்கத்தோடு தானே நிறைய பேர் நாடி பார்க்க போகிறாங்க சில பேர் ஒரு கியூரியாசிட்டியில் கூட போவாங்கல்ல அதாவது ஒரு சராசரி மனுஷனோட நிலை வந்து ஏற்ற மாதிரியான பதில் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான் நாடி பார்க்கவே வராங்க அவங்க மனசு என்ன நினைக்கிதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாக்கும் சொல்லணும் அதுதான் அந்த மனுஷனுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த மனுஷனோட மனநிலை இந்த மாதிரி வரவங்கள பார்த்து எனக்கு கோபமோ வருத்தமோ எதுவும் கிடையாது அப்படிங்கிறாரு ஏன்னால் ஒரு மனுஷன் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்கான் அப்படின்னு கேள்வியும் கேட்குறாரு அதே மாதிரி தான் மனுஷன் எப்படி எல்லா இடத்துலையும் ஒரே போல் இருக்கிறது இல்லையோ அதே போல தான் மகான்களும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ஒரு மனுஷன் தன் கிட்ட நடந்துக்கிற முறை எப்படி இருக்குது தன்னுடைய கூட அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறான் அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறான் அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிறான் இல்லை தன் பிள்ளைங்கக்கிட்ட தான் அவன் எப்படி நடந்துக்கிறான் சக ஊழியர்கிட்டையோ இல்லை அவனுடைய முதலாளிகிட்டேயோ மேலதிகாரிக்கிட்டையோ அவன் ஒவ்வொருத்தருக்கிட்டே எப்படி எல்லாம் நடந்துக்கிறான் ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறான் தானே ஒரே மனுஷன்தான் ஒரே விதமான குணங்கள் தான் எல்லா அவன்கிட்ட இருக்குது ஆனால் இடம் பார்த்து சூழல் பார்த்து நிலை பார்த்து மனுஷங்க பழகிற மாதிரி ஞானிகளாகிய நாங்களும் எந்த இடத்துல எந்த ஜீவ நாடியில் எங்களை தேடி வர்ற மனுஷங்களுக்கு என்ன உரைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு இறை கட்டளை இடுதோ அதை தான் நாங்கள் உரைக்கிறோம் எங்களுக்கு அந்த மனுஷனை பற்றி தெரிஞ்சதெல்லாம் உணர்ந்ததெல்லாம் எங்கள் ஞான திருஷ்டியில் பார்த்து எல்லாம் உரைக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நாடியை பார்க்க வர மனுஷங்களோட புண்ணிய பலன் அதை பார்த்து அதை அந்த நாடியை எடுத்து சொல்கிறவங்களோட புண்ணிய பலன் அவங்களுடைய பக்தி நிலை அவங்கவுங்க செஞ்சுட்டு வர புண்ணிய தர்ம காரியங்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்மளோட வாக்கும் போக்கு வாக்கோட போக்கும் இருக்குமே தவிர மனுஷங்க நினைக்கிறத எல்லாமே எங் எங்களால் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு குருநாதர் முக்கியமாக ஒன்று ஹைலைட் பண்ணுறாரு எல்லாமே ஒரு முன்ஜென்மை தொடர்பு தான் இதை வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சில பேருக்கு அவங்க அவன் அவங்க உள்ள இருந்தே வந்து அவன் அவனுக்கு சிலதை நாங்கள் உணர்த்தி இருக்கிறோம் ஒருத்தன் எப்போ வந்து முன்னதிகாலை அதாவது விடிய காலையில் பத்மாசனம் போட்டு வடகிழக்கு திசை நோக்கி அமர்ந்து ஒரு ஒரு மன ஒருமைப்பாட்டோட தன்னுடைய பொருவ மத்தியில் தியானத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வரானோ அவனுக்குள்ளேயே இருந்து நாங்கள் வந்து சில வாக்கை வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இப்போ தியானம் பண்ண பண்ண குருநாதர் நம்மக்கிட்ட வந்து சில விஷயங்களை உணர்த்துவார் அப்படிங்கிறது தெரியுது நாடிகளை நம்பி ந நிறைய பேர் வாழ்ந்துட்டு வராங்க நாடிகளை நாடிகளில் வரும் வாக்கு பெரும்பாலும் வந்து முக்கால்வாசி சமயம் அது வந்து உண்மையாகிடுது சில வேளை அது வந்து பொய்யாகவும் போயிடுது பொய்யாகி போச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து மனுஷனோட மனம் ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே ரொம்ப ஏமாற்றம் ஆகிடுறான் பொய்யான வாக்கை வந்து கேட்கறதுக்காக நான் இவ்வளோ பணத்தையும் காலத்தையும் செலவு பண்ணேன் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு கோவமே வரும் இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான் இப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எவன் ஒருத்தன் ஏமாறுறானோ எவன் யாரையோ எந்த ஜென்மத்திலையும் ஏமாற்றிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு எந்த வகையில் ஏமா ஏமாந்து போகிறானோ அந்த வகையில் இவன் ஏமாற்றியிருப்பான் போன ஜென்மத்தில் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஒருத்தன் முன்ஜென்ம பாவங்கள் எல்லாமே ஒருத்தன் கழிக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க துன்பங்கள் அனுபவித்து தான் கழிக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் கிடையாது அவன் நேர்மையாக அவனுடைய ஈட்டிய பொருளை அவன் அறியாமல் எவன் ஒருத்தன் வஞ்சித்து அவனை ஏமாற்றி அவன் இழந்த பொருளோட அவன் முன்ஜென்ம பாவங்களும் எல்லாமே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குது அதனால் நாங்கள் அப்படிங்கிறது இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா சித்தர்கள் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது மாதிரி ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் ஒன்று இல்லவே இல்லை விழிப்புணர்வோடு வாழுங்க உள்ள தெளிவோடு தெளிவான உணர்வோடு வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை எல்லாத்தையும் மீறி ஒரு மனுஷன் சக மனுஷனால் சக அமைப்பால் ஏமாற்றப்படுறான் அப்படின்னா அவன் முன்ஜன்ம பாவங்க தான் அர்த்தம் ஏமாற்றங்களை வந்து முன்ஜென்ம பாவ கழிவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க உலகில் எந்த மனுஷனுக்குமே ஏமாற்றம் குறித்து எந்த நிலையிலுமே வருத்தப்பட தேவையே கிடையாது இப்படிப்பட்டவங்கள எதற்காக நம்ம வந்து நடமாடணும் இப்படி ஏமாற்றி பழைக்கிறானே இவனுக்கெல்லாம் தண்டனையே இல்லையா அப்படின்லாம் சில சமயம் நம்ம நினைப்போம் இல்லையா அவங்கள வந்து அகத்தியர் சொல்கிறாரு ஏன் நீங்கள் வந்து அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கூட எங்கள் கிட்டே கேள்வி கேட்பீங்க இதுக்கு அகத்தியர் என்ன பதில் சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் வந்து கடவுள் நாமத்தை வச்சு நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் பல்வேறு நிலையிலையும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாற்றிட்டு தான் இருக்கான் இது எல்லாமே இந்த உலக இயக்கத்து இயக்கத்திற்கும் இந்த கர்ம கழிவிற்கும் கர்ம பாவங்களுக்கும் பரிவர்த்தனைக்கும் அந்தந்த மனுஷங்களோட பூர்வீக வினைகளுக்கு ஏற்ப கடவுளால் கொடுக்கப்படுது அதனால் இந்த உலகம் இயங்குவதற்கு எல்லா வகையான குணாதிசயங்கள் கொண்ட மனுஷங்களும் இந்த உலகத்தில் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறாரு எவ்வளோ அழகாக சொல்கிறாரில்ல எல்லாருமே நல்லவங்களாயிட்டால் இந்த உலகம் இது எப்படி இயங்க முடியும் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி அவுட் இருந்தால் தான் அந்த கர்ம கழிவிற்கும் அந்த சுழற்சிக்குமே இந்த உலக இயங்கத்திற்கு அடித்தளமே அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய கர்ம கழிவிற்கும் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறாரு எப்படி ஒரு மின்சார சக்தி முழுமையாக பயன்படணும் அப்படின்னா ரெண்டு நேர் எது எதிர் திசைய அலைகள் கொண்ட இருமுனை இனிப்பு தேவைப்படுதோ அதாவது பாசிட்டிவாக நெகட்டிவ் அந்த வயர்ஸ் எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி இதான் இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லவரும் இருக்காங்க தீயவரும் இருக்காங்க இதனால் ஒரு நல்லவனை ஒரு தீயவன் ஏமாற்றான் அப்படின்னா நல்லவனோட பாவத்தை எடுத்துக்கிட்டு தீயது தீயது செய்கிறவன் தங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியத்தையுமே அந்த நல்லவங்கிட்ட ஒப்படைக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இந்த கருத்தை வந்து எல்லாரும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த உலக இயக்கத்தை பார்த்து பழகுங்க அது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக அவங்க மனசை அதை ஆறுதல் படுத்துறதோட அது ஒரு உங்களுக்கு உலக இயக்கம் இப்படி தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ரொம்ப கரெக்டாக தான் இந்த உலக சுழற்சி நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ தான் பெரிய யோகியாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய சித்து வலைகளை தெரிஞ்சால் கூட ஒரு துறவு நிலையில் கடைப்பிடிச்சிட்டு வந்தால் கூட நாம்ளே சில ஆன்மீக அனுபவங்களை அந்த பெரிய நிலையில் இருக்கிற அந்த ஆன்மீக பெரியவர்கள்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டால் கூட அப்படி அப்படிப்பட்ட மனுஷங்கள்கிட்ட கூட ஒரு மாயில சிக்கி இருக்கிறவங்க தான் சாதாரண மனுஷங்கள்லேருந்து பெரிய ஆன்மீக நிலையில் இருக்கிறவங்க கூட அவங்கவுங்க தகுதிக்கேற்ப சில மாய வலையில் சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறாரு அதனால் தெளிந்த மனநிலையோடு இருங்க தெளிவான அறிவோடு இருங்க உங்களுடைய சிந்தனைகளை நல்ல சிந்தனையை வந்து அதிகமாகிக்கிட்டே இருங்க தெளிவான மனநிலை இருங்க இருந்து உங்கள் மாயையிலேருந்து சீக்கிரம் விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறார்